வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். தமிழகத்தில் நகர்ப்புற உள்ளாட்சித் தேர்தலின் வாக்குப்பதிவு நேற்று நிறைவடைந்த நிலையில் வருகின்ற 22ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி கோவிலில் பிரம்மோற்சவ விழா இன்று தொடங்கி மார்ச் 1ஆம் தேதி வரை நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்திய டெஸ்ட் அணியின் புதிய கேப்டனாக ரோஹித் அவர்கள் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளார். விவசாயிகளுக்கு பயனளிக்கும் வகையில் 100 கிசான் ட்ரோல்களை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கொடியசைத்து தொடங்கி வைத்துள்ளார். தமிழகத்தில் 20ஆம் தேதி முதல் 22ஆம் தேதி வரை விருதுநகர், தென்காசி, திருப்பூர், நீலகிரி ஆகிய மாவட்டங்களில் தொடர் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. மேலும் வருகின்ற 23ஆம் தேதி தென் தமிழகத்தின் கடலோர மாவட்டங்களுக்கு மட்டும் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. தோட்டக்கலை பயிர்களுக்கு காப்பீடு செய்வதற்கான கடைசி நாள் இம்மாதம் 28ஆம் தேதி என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் நகர்ப்புற உள்ளாட்சித் தேர்தல் முடிந்த பிறகு பிப்ரவரி 25ஆம் தேதி முதல் கூட்டுறவு வங்கியில் 5 சவரனுக்கு கீழ் கடன் தள்ளுபடி செய்யப்பட்ட நகைகளை திரும்பப் பெறலாம் என்று உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி அவர்கள் தெரிவித்துள்ளார். திருச்சியிலிருந்து திருப்பதி வரையிலான விமான சேவை மீண்டும் தொடங்கப்பட்டுள்ளது. நகர்ப்புற உள்ளாட்சித் தேர்தல் நடைபெறுவதன் காரணமாக தொலைதூர கல்வியில் பொறியியல் பயிலும் மாணவர்களுக்கு நேரடி தேர்வு தள்ளி வைக்கப்படுவதாக அண்ணா பல்கலைக்கழகம் அறிவித்துள்ளது. அதன்படி பிப்ரவரி 20ஆம் தேதி நடைபெற இருந்த தேர்வானது மார்ச் 9ஆம் தேதிக்கும் 21ஆம் தேதி நடைபெற இருந்த தேர்வு மார்ச் 10ஆம் தேதிக்கும் தள்ளி வைக்கப்படுகிறது. TNPSC Group 2 மற்றும் Group 2A தேர்வுகள் மே 21ஆம் தேதி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தொழில்துறை 4.0 திட்டத்திற்காக 2201 கோடி செலவில் 71 அரசு தொழில் பயிற்சி நிலையங்கள் அமைக்க இருப்பதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. திருக்கோவில்களில் கணினி வழி வாடகை வசூல் மையங்களில் காசோலை மூலமாகவும் வாடகை மற்றும் குத்தகை தொகையினை செலுத்தலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கூடங்குளத்தில் அணுக்கழிவு மையத்தை அமைக்கும் முடிவை கைவிட வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு முதலமைச்சர் MK ஸ்டாலின் அவர்கள் கடிதம் எழுதியுள்ளார். இளையராஜா அவர்களின் பாடல்களை பயன்படுத்த எக்கோ மற்றும் அகி மியூசிக் நிறுவனங்களுக்கு இடைக்கால தடை விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. ராயல் என்ஃபீல்டு நிறுவனம் புதிய ஸ்கிராம் 411 மோட்டார் சைக்கிளில் இந்தியாவில் மார்ச் 1 வாக்கில் அறிமுகம் செய்யப்படும் என்று அறிவித்துள்ளது. சென்னையில் உள்ள மெரினா கடற்கரையில் வருகின்ற பிப்ரவரி 20ஆம் தேதி முதல் 23ஆம் தேதி வரை 4 நாட்களுக்கு குடியரசு தின அலங்கார ஊர்திகள் காட்சிப்படுத்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுவை மாநிலத்தில் 15ஆவது சட்டப்பேரவையின் 2ஆவது கூட்டம் பிப்ரவரி 23ஆம் தேதி தொடங்கி சட்டப்பேரவையில் நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் சார்பில் ஆரம்ப நிலை பயிற்சி மையங்களில் கல்வி பயிலும் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு சிறப்பு நாற்காலிகள் வழங்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. மேலும் அதற்காக நிதியும் ஒதுக்கீடு செய்து அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. தமிழகத்தில் உள்ளாட்சித் தேர்தல் முடிந்த பின்னர் விரைவில் தமிழ்நாடு பிரஸ் கவுன்சில் அமைப்பை உருவாக்க முதல்வர் ஒப்புதல் அளித்துள்ளதாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு அறிக்கை தாக்கல் செய்துள்ளது. ஜூலை 1ஆம் தேதி முதல் ஒருமுறை பயன்படுத்தக்கூடிய பிளாஸ்டிக்கிற்கு தடை விதிக்கப்படும் என்று மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. முதல்வரின் சுயசரிதை நூல் வெளியீட்டு விழாவிற்கு பங்கேற்பதற்காக காங்கிரஸ் MP ராகுல் காந்தி அவர்கள் பிப்ரவரி 28ஆம் தேதி தமிழகம் வருகிறார். அஞ்சல் துறையின் சார்பாக சிறப்பு ஆதார் முகாம் பிப்ரவரி 22ஆம் தேதி முதல் பிப்ரவரி 27ஆம் தேதி வரை நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. 22 கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு 32 ரூபாய் அதிகரித்து 1 சவரன் 37,864 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அதேபோல் 1 கிராம் வெள்ளியின் விலை 68.60 ரூபாயாகவும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இது போன்ற அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி. வணக்கம்.